மிஸ்ட்ரி ஃபேக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரே ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணால் 28 hours இல்லை, 28 days இல்லை, 28,000 வருஷத்துக்கு திரும்ப சார்ஜ் பண்ண வேண்டியது இல்லை. அடேங்கப்பா, அப்படி என்னடா பேட்டரி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த சில ஆண்டுகளாக பேட்டரி டெக்னாலஜியில் அதிகப்படியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ இவங்க கண்டுபிடிச்ச இந்த பேட்டரியை ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் கிட்டத்தட்ட 28,000 வருஷத்துக்கு வரும், திரும்ப சார்ஜே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேட்டரி டெக்னாலஜி டெவலப் பண்ண கம்பெனி பெயர் என்னென்னா NDB, அதாவது நானோ டைமண்ட் பேட்டரின்னு சொல்கிறாங்க. டைமண்ட் ஃபார்மில் இருக்க பேட்டரியில் இருந்து தான் முழுவதும் அந்த எனர்ஜியே வருது. இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான எனர்ஜி சோர்ஸை க்ரியேட் பண்ணுற சோர்ஸில் முக்கியமானது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட், அதாவது அணுமின் நிலையம். இந்தியாவிலையும் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது இந்த அணுமின் நிலையம். இந்த அணுமின் நிலையத்தில் இருந்து வரும் அணுக்கழிவுகள், அதாவது நியூக்ளியர் வேஸ்ட், இந்த நியூக்ளியர் வேஸ்ட் உலக நாடுகளுக்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா அதில் இருக்க அந்த ரேடியேஷன், அதாவது கதிர்வீச்சுகள் அதிகம், அதனால் பாதிப்புகளும் அதிகம். சேஃபாக டிஸ்போஸ் பண்ணலைன்னா பூமிக்கும் சரி உயிரினங்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஆபத்து உண்டாகும். இந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் வேஸ்ட்டை தான் இந்த பேட்டரியில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த நியூக்ளியர் வேஸ்ட்டில் ரேடியோ ஆக்டிவ் கிரஃபீன் இருக்கும், அதாவது கிராஃபைட் கார்பன் இருக்கும். டைமண்ட் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அதுலேயும் கார்பன் தான் இருக்கும், இதுலேயும் கார்பன் தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிராஃபீனில் இருக்க அந்த கார்பனை பயன்படுத்தி ஒரு டைமண்டாக உருவாக்குறாங்க. அந்த டைமண்டுக்குள்ளே ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை அடைச்சி வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அது கண்டினியூஸாக ரெவால்வ் ஆகிட்டே எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரேடியேஷன், அதாவது கதிர்வீச்சு, டைமண்டை விட்டு வெளியே வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைமண்டுக்குள்ளே அதை கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி வைக்கிறதுனால இந்த எனர்ஜி தேவையில்லாமல் வெளியே டிஸ்போஸ் ஆகாது. இது முதல் விஷயம். இரண்டாவது என்னென்னா இதை உடச்சி எனர்ஜியை வெளியே எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் டைமண்டு தான் இருக்கிறதுலையே ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அதுக்கான வாய்ப்புகளும் கம்மி. இப்போ இவங்க ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் 2 டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. டெஸ்டிங்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 40% வரைக்கும் சார்ஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேட்டரியை நாம் எங்கெங்கே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா கண்ணுக்கே எட்டாத அளவுக்கு யோசிக்கலாம். யோசிச்சு பாருங்கள், ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணால் ஒரு தடவை வாங்குங்க, டேட்டா கேபிள், சார்ஜர் எதுவுமே தேவையில்லை. எலக்ட்ரிக் கார், எலக்ட்ரிக் பைக்லாம் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம், பெட்ரோல் செலவே மிச்சம், சார்ஜே பண்ண வேணாம். வீட்டுக்கே கூட இந்த மாதிரி பெரிய பேட்டரி வச்சுக்கலாம், எலக்ட்ரிசிட்டி பில்லே கட்ட வேண்டியதில்லை. யோசிச்சு பாருங்கள், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும், வீட்டுக்கு எப்போவுமே கரண்ட் இருக்கும். எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணால் ஒரு ரெவல்யூஷனே க்ரியேட் ஆகும். அந்த அளவுக்கான ஒரு டெக்னாலஜி இது. இன்னும் இந்த மாதிரி நிறைய பேட்டரி டெக்னாலஜி போயிட்டு இருக்குது. கிராஃபீனை வச்சு கூட நிறைய பேட்டரியோட டெஸ்டிங் போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி வந்தாலும் பேட்டரியோட லைஃப் ஸ்பேன்லாம் அதிகமாகும், சைஸும் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்ட்ரி ஃபேக்ஸ் தமிழுடன். நன்றி.